இனிமே உங்க சாமர்த்தியம். கரூர் குடும்பத்தை மொத்தமாக கை கழுவிய தலைமை அப்ரூவர் மோடுக்கு தாவுகிறாரா விஎஸ்வி? அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி, இதோடு எல்லாம் முடிந்துவிடும், இதற்கு மேல் எப்படியாவது போராடி வெளியே வந்துவிடலாம் என்ற நினைப்பில் இருந்து கொண்டிருந்த போதுதான் அமலாக்கத்துறை தனது அடுத்த ரெய்டை கரூர், கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் அதிரடியாக தொடங்கியது. மேலும் இந்த சோதனையில் செந்தில் பாலாஜி வாழ்நாள் முழுவதும் சிறைவாசம் அனுபவிக்க வேண்டிய அளவிற்கு உண்மைகளும் ஆதாரங்களும் அமலாக்கத்துறையால் கண்டுபிடிக்கப்பட்டது. இதோடு மட்டுமல்லாமல் பல கோப்புகளும் ஆவணங்களும் செந்தில் பாலாஜி தரப்பால் எரிக்கப்பட்டதும் மறைக்கப்பட்டதும் ஒழித்து வைக்கப்பட்டதுடன் இவை அனைத்தையும் அமலாக்கத்துறையின் தீவிரமான தொடர் சோதனை மூலம் வெளிவந்ததும் குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு அமலாக்கத்துறையின் தொடர் சோதனையால் கரூர் மாவட்டத்தில் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது தம்பி கட்டி வரும் பிரம்மாண்டமான பங்களா வீடு கண்டறியப்பட்டது. மேலும் அந்த வீட்டை கட்டுவதற்காக அருண் அசோசியேட்ஸ் என்ற நிறுவனத்திடம் கோடிக்கணக்கில் பணத்தை கொட்டி கொடுத்ததாக தகவல் வெளியானதும் அமலாக்கத்துறை அந்த பங்களா வீட்டை கைப்பற்றியது. மேலும் இந்த வீட்டை அசோக்குமார் அவரது மனைவி பெயரில் கட்டி வருவதாக செய்தி வெளியானதும் அசோக்குமார் மனைவிக்கு நோட்டீஸ் அனுப்பி நேரில் ஆவணங்களுடன் ஆஜராகி விளக்கமளிக்க வேண்டும் என்று அமலாக்கத்துறை உத்தரவிட்டது. மேலும் இந்த நிலத்தின் மதிப்பு நில அளவையாளர்கள் கொண்டு அளவிடும் போது பல கோடி ரூபாய்க்கு போகும் என்று கூறிய நிலையில் அசோக்குமாரின் மாமியார் வெறும் 10 லட்சம் ரூபாய் கொடுத்து நிலத்தை வாங்கியதாக ஆவணங்களில் பொய்க்கணக்கு காட்டப்பட்டிருப்பதும் தெரிய வந்தது. இதனால் அமைச்சர் செந்தில் பாலாஜி கூட இந்த வழக்கிலிருந்து வெளிவந்தாலும் இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளிகளாக இருக்கும் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக்குமார் மற்றும் அவரது மாமியார் மனைவி என செந்தில் பாலாஜியின் குடும்பமே அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்து பொய்க்கணக்கு காட்டப்பட்டுள்ள வழக்கிலிருந்து விடுதலை பெறுவது கடினமான விஷயம்தான் என்று தற்போது அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாக பேசப்படுகின்றது. மேலும் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை வசம் சிக்கிய போது முதலமைச்சரின் மு.க. ஸ்டாலின் முதற்கொண்டு அனைவரும் அவரை இந்த வழக்கிலிருந்து வெளியே வர நீதிமன்ற போராட்டங்கள், கடிதங்கள் மூலம் முயற்சி செய்தனர். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் செந்தில் பாலாஜி விடுதலை செய்ய வேண்டும் என்று பல முழக்கங்களை தெரிவித்தார். இப்போது செந்தில் பாலாஜியின் குடும்பமே அமலாக்கத்துறையிடம் வசமாக சிக்கியுள்ளது. செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை வசம் சிக்கும் போது முதலமைச்சர் முதல் ஆளாக வந்து ஆதரவு தெரிவித்தார். இப்போது அவரது குடும்பமே அமலாக்கத்துறை வசம் சிக்கும் நிலை ஏற்படும் போது முதல்வர் மௌனம் சாதித்து வருவது செந்தில் பாலாஜி தரப்பிற்கு ஏமாற்றத்தை அளித்துள்ளதாம். அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜியை தூக்கிய போது ஆதரவு தெரிவித்த முதல்வர் அமலாக்கத்துறையின் செந்தில் பாலாஜியின் மொத்த குடும்பத்தையும் தற்போது தூக்கும் நிலைமை வந்தபோது எதுவும் பேசாமல் மௌனம் சாதித்து வருவதாக செந்தில் பாலாஜி தரப்பு முதல்வர் மீது கடுப்பில் இருந்து வருவதாக சில அரசியல் புள்ளிகள் கூறுகின்றனர். ஆளும் கட்சியில் இருந்து கொண்டு செந்தில் பாலாஜியை அமைச்சர் பதவியில் வைத்திருப்பதே பெரிது என்று அவர்கள் குடும்பத்திற்கும் உதவி செய்துள்ளதால் பம்பில் சிக்கிக் கொள்வோம் என்று நினைத்து ஒதுங்கியிருப்பதாகவும் இதனால் இப்படி ஏமாற்றி விட்டார்கள் என செந்தில் பாலாஜி குடும்பம் புலம்பி வருவதாகவும் சில அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர்.